நான் ஒரு பக்கா கன்னடர், இந்தி படத்தில் நடிக்க மாட்டேன். மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசின காந்தாரா ஹீரோ ரிஷப் ஷெட்டி, இருந்து போன பானிபூரி பாய்ஸ். காந்தாரா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுட்டு வந்து வசூலை வாரி குச்சிட்டு இருக்க நிலையில் பாலிவுட்லேருந்து வந்த ஆஃபரை வேணான்னு சொல்லி நான் ஒரு கன்னடன் அப்படின்னு ரிஷப் ஷெட்டி சொல்லியிருக்காரு. கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறமா கன்னட திரைப்படமான காந்தாரா படம் மேலே எல்லாரோட பார்வையுமே விழுந்துச்சு. ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் வசூலை வாரி குச்சிட்டுருக்கு. இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டி டிரெக்ட் பண்ணி நடிச்சிருந்தார். இந்த படத்தில் கிஷோர், ஹீரோயினா சப்தமி கவுடன் பலரும் நடிச்சிருந்தாங்க. காந்தாரா கன்னட திரைப்படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸை பார்த்து இந்திய திரையுலகமே மிரண்டு போச்சு. இதை தொடர்ந்து இந்த படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு இந்த அத்தனை லாங்குவேஜஸ்லையும் டப் பண்ணி அக்டோபர் 15 அன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்து வியந்து போன ஆக்டர் தனுஷ், பிரபாஸ், கார்த்தி, பிருத்திவிராஜ், ரஜினின்னு எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. காந்தார படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்க ரிஷப் ஷெட்டி, காந்தார படத்தோட வெற்றியால் மற்ற லாங்குவேஜிலும் இந்த படத்தை தழுவி எடுக்கலான்ற பேச்செல்லாம் எழுந்திருக்கு. அப்படி நடக்கிறத என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. காந்தாரா ஒரு எளிமையான கதை தான். ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு வில்லன் இருக்காரு, எங்ககிட்ட காதல் இருக்கு, வழக்கமான விஷயங்களோட புது பேக்கேஜிங் தான். இது என்னோட கிராமத்தோட கதை. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒன்று. படத்தை பார்க்குறவங்களுக்காகவே இதை உருவாக்கியிருக்கோம், நமக்காக கிடையாது. அவங்களையும் அவங்களோட உணர்வுகளையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அவங்களோட வாழ்க்கை முறை என்னன்றதை நம்ம பார்க்கணும். நாங்கள் சினிமா ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமான மக்களாக தானே இருந்தோம். அதை மனசில் வச்சுக்கணும். எனக்கு பாலிவுட் பட ப்ரொடியூசர் கிட்டேருந்து வாய்ப்பெல்லாம் வந்துச்சு. ஆனால் நான் ஒரு கன்னடர், கன்னடத்தில் மட்டும்தான் படத்தை டைரக்ட் பண்ண விரும்புகிறேன். பாலிவுட் பட ப்ரொடியூசர்ஸ் சில நாளில் என்னை மறந்துடுவாங்க, ஆனால் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் மாற மாட்டாங்க. கன்னடா மக்கள் என் படத்தை விரும்பி பார்த்ததால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் என்னோட கன்னட சினிமாவை எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. படத்தை பாலிவுட் ஃபேன்ஸ் பார்க்கணும்னா ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவேன், ஆனால் எப்போவுமே ஹிந்தியில் நடிக்க மாட்டேன்னு ரிஷப் ஷெட்டி பேசியிருக்கிறது ஹிந்தி சினிமா பற்றி அவர் பேசினது பலரையுமே காயப்படுத்தியிருக்கு.